ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஏழு ஐந்து எடுத்துக்காட்டு 5.25 என்ன கொடுத்துருக்காங்க. ஆய அச்சுக்களுடன் சமமாகவும் எதிர்குறியும் உடைய வெட்டுத்துண்டுகளை ஏற்படுத்தி 5.7 என்ற புள்ளி வழி செல்லும் எப்படி 5.7 என்ற புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஆய அச்சுக்களுடன் சமமாகவும் எதிர்குறியும் உடைய வெட்டுத்துண்டுகள், ரெண்டு அச்சையும் வெட்டுது அந்த கோடு. எக்ஸ் அச்ச 0.0 புள்ளி, ஒய் அச்ச வெட்டுற புள்ளி 0.-A. ஏன், என்ன காரணத்துக்கு இப்படி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த பாயிண்ட்டை ஏபின்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, ஆய அச்சுக்களுடன் சமமாகவும் எதிர்குறியும் உடைய வெட்டுத்துண்டுகளை ஏற்படுத்துவதால் கோடு எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளி 0 எனவும் ஒய் அச்சை 0.-A என்ற புள்ளியிலும் வெட்டும். ஓகே, அவங்க கொடுத்துருக்கனால தான் இப்படி வரையிறோம். அந்த வெட்டுறது வந்து இது பிளஸ் ஏனா இங்கே மைனஸ் ஏன்னு இருக்கு. ஓகே, இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5.7 புள்ளி வழியாக அந்த கோடு போகுது. அப்போ இந்த கோடை நான் இது பண்ணேன்னா இந்த இடத்துல 5.7 புள்ளியை நாம் சும்மா ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம், சிங்கிற ஒரு புள்ளி. அப்போ 5.A என்ற புள்ளி வழியாக செல்கிறது அப்போ வெட்டுத்துண்டுகள் கொடுத்துருக்காங்கன்னா வெட்டுத்துண்டு வடிவில் நேர்கோட்டின் சமன்பாட்டை எழுது. வெட்டுத்துண்டு வடிவில் நேர்கோட்டின் சமன்பாடு வெட்டுத்துண்டு வடிவத்தில் எழுதப்படும். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி சீக்வல் டு 1. எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி சீக்வல் டு 1ங்கிறது வெட்டுத்துண்டு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு. ஏவும் பியும் சமமாக இருக்குது, ஆனால் எதிரெதிர் குதியாக இருக்குது. ஸோ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பிக்கு பேர் என்ன போட போகிறேன், மைனஸ் ஏ. ஓகே, ஸோ ஏவை எல்சியம் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்வல் டு 1, அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்வல் டு ஏ, அதாவது இதிலிருந்து எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஏ சீக்வல் டு 0ங்கிறத அந்த நேர்கோட்டின் சமன்பாடா. அது எந்த புள்ளி வழியாக செல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க, 5.7 என்ற புள்ளி வழியாக செல்லுதுன்னு. நேர்கோடானது 5.7 என்ற புள்ளி வழி செல்வதால் எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 7 போட்டால் ஏயினுடைய மதிப்பு கிடைச்சி. ஸோ மைனஸ் ஏ சீக்வல் டு 2, அதாவது ஏ சீக்வல் டு மைனஸ் 2. ஸோ சமன்பாடு இப்போ என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஏ தானே இருக்குது, அப்போ ஏயினுடைய மதிப்பு அங்கே கொண்டு போடையில் ப்ளஸ் 2 ஆயிரும். இதுதான் அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு. ஓகேவா?